Hi guys, welcome and welcome back to Nomadic Tamilan channel. Guys, in a date pathina February 19, enna plan nu pathina Chennai la irundhu Kumily vandirukom. Yesterday night pathina Chennai la irundhu kelambi Kumily vandirundhom. Inga pathina indha room la dhaan namba ipa stay pannirukom. Room ku pathina per night ku 1400 kitta charge pandranga. Then next pathina ipa namba jeep trekking kelamba porom. Neenga jeep trekking pora mari irundha description la contact number kudukuren. Andha number follow panninga. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சன்னா மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவனிங் ஷோ எல்லாம் இருக்குது. ஓகே, கதகளை கதறி போயிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீப் ட்ரக்கிங் கிளம்பிட்டோம். அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை ஜீப் ட்ரக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன பிளேஸ்னா இப்போ போகிறோம்? சத்ரம். சத்ரம் சத்ரம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு இப்போ போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா வரும்? அங்கிட்ட ஒரு 55 கிலோமீட்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜீப் ட்ரக்கிங் ஒரு 55 கிலோமீட்டர் கிட்டே வரும். நான் ஜீப் ட்ரக்கிங் சார்ஜஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. பாப்பா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ சத்திரங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். தென் குமிலி சிட்டிலேருந்து இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 16 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட ஆஃப் ரோடு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஆஃப் ரோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாப்பா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீப்புக்கு மேலே ஏறியாச்சு. வேறு லெவலில் இருக்க வியூ பாயிண்ட் எல்லாம் செம்மையாக இருக்குது. அப்பா இதான் ஆஃப் ரோட் கிட்டே போயிட்டுருக்கோம். இன்னொரு ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஆஃப் ரோடு வந்துடும்னு நினைக்கிறேன். அடித்து தம்சம் வந்து செம வழி வலிக்குது மேலே நிற்கிறதுனால கம்பியில் அடிச்சுட்டு இருக்கோம். அப்படியே வியூ பாயிண்டை காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி ஒரு ஜீவன் முடியாது சமாட்டி உங்களுக்கு வராது. எல்லாம் வேற கேமராவில் வேற எல்லாம் வந்து சமாட்டி உழுகுது. வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நீங்கள் காட்டுறேன். அதோ தெரியுது பாருங்க ஹில்ஸ் ஒன்று. அந்த ஹில்ஸுக்கு தான் இப்போதைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். தென் நார்மல் டைம் அந்த மழை டைம்லலாம் வந்திருந்தோன்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துருக்கும் இந்த பிளேஸு. சீசன் டைம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் எப்போ முடியலப்பா. நவம்பர் டிசம்பர் தான் சீசன் டைமு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சுரலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பிளேஸு. ஆஃப் ரோடுங்கிறதுனால செம்ம ஆடே ஆடுது. கைஸ் வியூ பார்த்தீங்கன்னா வார லெவலில் இருக்கு. செம்மையாக இருக்கு. செம்ம ஆஃப் ரோடுங்க இது. எப்போ முடியலப்பா. செம்மையாக இறங்கிது. வியூவை பாருங்கள் அப்படியே. ஆஃப் ரோடு
ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரே ஒரு ஜீப் மட்டும் தான் வர மாதிரி இருக்குது. ஆப்போசிட்லாம் ஜீப் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பிளேஸை ரீச் ஆகிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா சத்திரங்கிற பிளேஸு. வியூ பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், வியூ செம வியூங்க. அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சத்திரங்கிற பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக ஒரு வியூ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்திருக்கோம். தென் செம ஹைட்டான வியூ இது, இங்கே இருக்கு பாருங்க, அப்படியே காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு, அங்கே அதோ ஹைட்டில் தெரியுது பாருங்க, ஒரு மலை ஒன்று. அதுக்கு தான் போக போகிறோம், பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட், நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சம டஃபஸ்டான ஆஃப் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஜீப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற மாட்டுது, ஒரு டாப் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, கஷ்டப்பட்டு தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஹைஸ் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செம்மையான வியூ பாயிண்ட் ஒன்று வந்து வந்திருக்கோம். தென் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, காட்டுறோம் பாருங்கள். ஃப்ளைட்டோட ரன்வேவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் வரப்போ தான் அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட ரன்வே இருக்குது, அப்படி காட்டுறாருங்க. நைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜீப் ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.